எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் பாயா தான் பண்ண போறோம். இது வந்து காலிஃப்ளவர் பாயான்னு சொல்லலாம், காலிஃப்ளவர் குருமான்னு சொல்லலாம், காலிஃப்ளவர் ஒயிட் குருமான்னு சொல்லலாம். நம்ம வெள்ளை வெள்ளையிட்டு தான் செய்ய போறோம். மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சா இதை சைட்ல தொட்டுக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பாயா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் பாயா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் ஒரு பூ எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நறுக்கிட்டு நான் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது காலிஃப்ளவரை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லை, ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லை, மீடியம் சைஸ் பீஸாக இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேன். இப்போது வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எடுத்து பண்ணிட்டேங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். காலிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கிறோங்க. கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை தேவைக்கு சேர்த்துக்கிறோங்க. பெரிய வெங்காயம் 2 நீட்ட வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4-5 எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி 2 கீறினா போதும். தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து விதையே இல்லாமல் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், இந்த தேங்காய் துருவில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தான் இன்றைக்கி தாளிக்க போகிறோம். இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. தேங்காய் சின்ன மூடியில் 1 மூடி துருவி எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, முந்திரி இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி போல் உடச்ச முந்திரி நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லி இலை தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் கலவையை அரைச்சிடலாங்க. அதே மாதிரி தேங்காய் பாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு பசும்பால் விட்டு தான் அரைக்கிறோம். இப்போ நான் பசும்பால் தேவைக்கு விட்டுக்கிறேன். பசும்பால் அப்படிங்கிறதுனால இந்த ஏடு வந்து மஞ்சள் கலராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் தேங்காய் கலவை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தேங்காய் பாலும் எடுத்து வந்துட்டேன். தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நம்ம தாளிக்க தேவையான அளவு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒயிட் குருமாலாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப மனமாக இருக்கும். அப்புறம் இந்த பாயா நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேங்க. செஃப் தீனாஸ் கிச்சனில் நான் பார்த்தேன். காப்பி அடிக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே இப்போ என்னை பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட தனித்திறமை இல்லைங்களா? அது மாதிரி தான் நானும் வந்து செஃப் தீனா கிட்டே எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கேட்டேன். தீனா, அந்த காலிஃப்ளவர் பாயா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஹரிஷ்ங்கிற தம்பியை செய்ய சொல்லியிருந்தீங்க சென்னையில், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நான் என்னோட சேனலுக்கு அந்த வீடியோவை நான் அதே மாதிரி செய்கிறேன்னு சொன்னேன். தாராளமாக போடுங்கம்மா இதில் என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னாங்க. அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அதே குருமா தான் நான் நைட் டின்னருக்கு செய்ய போகிறேன். அதுலேருந்து கொஞ்சம் நான் வந்து என்னோடய ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டேன். அங்கே வந்து அரைக்கிறதுல பச்சை மிளகாய் போடலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் முந்திரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. நீங்கள் செப்தினாஸ் கிச்சனில் பாருங்கள், டீட்டெயில் வீடியோ அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து அதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறாங்க. எனக்கு க்ரீம் கிடைக்கல, நான் தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் தான் தாளிக்கிறோம். பிரிஞ்சி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பொரியும் போது கொஞ்சம் கருக விடாமல் நிதானமாக பொரிச்சிடணுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தும்போது அடுப்பை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இந்த வெங்காயம் வதக்கும் போது நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணுங்க. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் நல்லா கருகாமல் வதக்கிடுங்க. கருகிச்சு அப்படின்னா அந்த பாயாவோட கலர் மாறிடும், அந்த வெள்ளை கலர் மாறிடும். பாருங்கள், இது ஒரு 75% வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட டேஸ்ட் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துடலாங்க. நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ பாயாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம வெந்நீரில் காலிஃப்ளவரை போட்டு எடுக்க
இருக்கிறதுனாலயே அது வந்து கொஞ்சம் வெந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுறோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் கலவையை இதில் சேர்த்துடலாம். கொதிக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு பார்த்துட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃபைனலாகவும் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா. இப்போ தேங்காய் வெந்து சேர்த்தாச்சுங்க. தேவையான தண்ணியை விட்டுட்டோம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டுடலாங்க. இடையில நம்ம ஒரு முறை பெரட்டி விடுறதா இருந்தால் கூட பெரட்டி விடலாம். அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் மூடி போட்டுடலாங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே திறக்கும் போதே வாசம் கமகமான்னு வருதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் தோணுதுங்க. அதனால் இன்னொரு 2-3 நிமிஷம் மூடி போட்டுடலாம். அது வெந்து வரட்டுங்க பார்க்கலாம். இடையில நீங்கள் ஒரு முறை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டேங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும், தெரியும் பாருங்கள், கட் ஆகுது. இந்த அளவுக்கு வெந்துடணும். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டதெல்லாம் கொஞ்சம் வந்து தூளாயிருக்கணும். அதுக்காக கரண்டியால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாங்க. இப்போது தேங்காய் பால் சேர்த்தாச்சுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம விதையில்லாமல் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். அந்த தக்காளியோட புளிப்பு வந்து இந்த காலிஃப்ளவர் பாயால் இறங்கிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனலாக தக்காளியை சேர்க்குறோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா தான் இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போது தக்காளி தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கரைச்சி விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைச்சிரும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு நமக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியால் துருவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பாருங்கள் ஆறினோடனே நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ காலிஃப்ளவர் பாயா ரெடியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து ஆப்பம் தான் நான் ஊற்ற போகிறேன். ஆப்பத்துக்கு நம்ம வந்து தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம், கூடவே காரத்துக்கு வந்து இந்த மாதிரி பாயா செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓரமெல்லாம் செவந்து வந்து நடுவில் வந்து நல்லா பஃப்னு உப்பி வந்திருக்கு. இப்போ ஆப்பத்துக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் பாயா இந்த ஆப்பத்து மேலேயே போட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆப்பம் காலிஃப்ளவர் பாயா ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி காட்டினோம் உங்களுக்கு. நல்லா சூடாக சூப்பராக இருங்க. அதுவும் இந்த ஆப்பத்துக்கு இந்த பாயா நல்ல மேட்சிங், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் எதனால் அந்த ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி போடணும் அப்படின்னா, நம்ம தாளிக்கும் போது முழு மிளகாயாக தான் போட்டு வதக்குறோம். அரைச்சி போடும்போது கொஞ்சம் அந்த காரம் பிடிக்கும். அதுக்காக நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சி போட்டது ஓரளவுக்கு காரம் வந்து நிதானமான காரமாக இருக்குங்க. நானுமே வந்து சாதாரணமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒயிட் குருமா செய்வேங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வந்து பசும்பால் விட்டு அரைக்கிறதால கலர் மாறவே இல்லை. நம்மக்கிட்ட பசும்பால் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பால் வாங்குறோமோ அந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டு அரைச்சிக்கலாங்க. ஆப்பத்துக்கும் இந்த குருமாவுக்கும் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது
இந்த மாதிரி பாயா ரெடி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புல்கார் ரொட்டியெல்லாம் போட்டிங்கன்னா கூட இந்த காலிஃப்ளவர் ஒயிட் குருமா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த காலிஃப்ளவர் பாயா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்ககிட்ட பிரண்ட பொடியும் கிடைக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.